ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் லுக், ஆஃபீஸ், காலேஜ் இந்த மாதிரி டெய்லி வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் லுக் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேஸ்க்கு வந்து நமக்கு ஒரு க்ளோ டோனர், அதாவது ஒரு டோனர் தேவை. ஸோ இதுக்காக நம்ம குட் வைப்ஸோட டோனர் எடுத்திருக்கோம். அண்ட் குட் வைப்ஸ் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தனியாக சேனலில் இருக்குது. அண்ட் தென் மாய்ச்சரைசருக்கு நான் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ச்சரைசர் எடுக்கிறேன். இது வந்து ஃபேஸஸோட லோட்டஸ் மாய்ச்சரைசர். அண்ட் தென் அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய ஐப்ரோஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஐப்ரோஸ் வந்து நான் நைக்காவோட சிக்காவாவ் ஐப்ரோ பென்சில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நான் பேஸுக்கு வந்து லாக்மே சிசி க்ரீம் அண்ட் மன்னா கடார் க்ளோ எலிமினேட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மன்னா கடார் க்ளோ எலிமினேட்டர் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னு இப்போலாம் வருது. ஸோ அது மேபிலின்ல இருக்குது, லோரியலில் இருக்குது, மேக்கில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ நேச்சுரலாக வின்டரில் இருக்கிற அந்த நல்ல க்ளோ வந்து நமக்கு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால கிடைக்கும். இது மாதிரி ஒரு க்ளீன் ஃபினிஷாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல க்ளோயாகவும் இருக்கும், ரொம்ப மேட்டாக இருக்காது, அண்ட் ரொம்ப ஹெல்தியான ஒரு க்ளோ இருக்கும். ஸோ அதுக்காக நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கன்சீலர் வச்சு என்னோடய அண்டர் ஐ ஏரியாஸு நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் வந்து மை கிளாண்ட் பென் எஜ் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எப்படி கன்சீலர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பஃபிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன், நீங்கள் கையாலையும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு நியூட்ரல் பேலட் எடுத்து அதில் இருக்கிற மேட் ப்ரௌன் கலரை என்னோடய ஐலிட்ஸ் மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதில் இருக்கிற ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து, ஒரு ஒயிட் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் பக்கத்தில் ஹைலைட்டர் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என் மூக்கு பக்கத்துலேயும் அது லைட்டாக நான் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. எனக்கு கண் நேச்சுரலாகவே உள்ளே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால ப்ரைட்டாக கண் எடுப்பாக தெரியும். அண்ட் தென் ஒரு ப்ரௌன் ஐ லைனர் வச்சு என்னோடய ஐலிட்ஸை வந்து நான் ஒரு ஃபுல் லேயர் மாதிரி கோட்டிங் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த அதை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணுறேன் ஒரு நல்ல ஸ்மோக்கி எஃபெக்ட்காக. அண்ட் தென் நான் வந்து மேபிலோனோட புஷ்அப் மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய ஐலேஷஸை வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு முன்னே ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எவ்வளோ ஐலேஷஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஐலேஷ் மட்டுமே போதும், மஸ்காரா மட்டுமே போதும் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக எடுத்து காட்டுறதுக்கு. அண்ட் தென் வந்து நான் எல்ஏ 18ஓட மேட் லிப் கலர், ரோஸ் டே அப்படின்ற ஒரு லிப் கலர் வச்சு என்னோடய லிப்ஸை வந்து நான் லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக்கோட அந்த டிப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிப்பை வந்து நம்மளோட அவுட்டர் லிப்ஸை அவுட்லைன் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக ஈஸியாக ஈவனாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன டிப். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வந்து கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தனால நான் வந்து அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு டேப் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நான் ஜுவல்லரி ஆன் போட்டு வச்சுட்டு என்னோடய லுக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்து நான் மறந்தது என்ன அப்படின்னா நான் ப்ளஷ் யூஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஒரு நியூட்ரலான பேலட்லேருந்து ஒரு நல்ல கோரல் கலர் ப்ளஷ் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த லுக். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க வரைக்கும் டடா, பை பை ஃப்ரம் உமா.